வடக்கு மாகாணத்தில் மேலும் 61 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை நேற்று உறுதிப்படுத்தப்பட்டது. அவர்களில் 51 பேர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள சிறை கைதிகள் என்று வடக்கு மாகாண சுகாதார சேவை கண்காணிப்பாளர் மருத்துவர் ஆ கேதீஸ்வரன் தெரிவித்தார். யாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவப்பீட ஆய்வுக் கூடத்தில் நேற்று 236 பேரின் மாதிரிகள் நேற்று PCR பரிசோதனைக்கு உட்படுத்தப்பட்டன. அவற்றில் 52 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. இந்த 52 பேரில் 51 பேர் யாழ்ப்பாணம் சிறைச்சாலையில் தடுத்து வைக்கப்பட்டுள்ள கைதிகள். நேற்று 180 கைதிகளின் மாதிரிகள் பெறப்பட்டு சோதிக்கப்பட்டதிலேயே 51 பேருக்கு தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டது. 52வது தொற்றாளர் சண்டிலிப்பாய் சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் பணியாற்றும் ஆசிரியர் ஒருவர். அவரது கணவர் ஆய்வுக்கூட தொழில்நுட்பவியலாளராக கொழும்பில் பணியாற்றிவிட்டு வந்திருந்தார். இவற்றை விட யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் 463 பேரின் மாதிரிகள் சோதனைக்குட்படுத்தப்பட்டன. அவற்றில் 9 தொற்றாளர்கள் இனங்காணப்பட்டனர். இந்த 9 பேரில் ஒருவர் யாழ்ப்பாணம் போதனா மருத்துவமனையில் பணியாற்றும் தாதிய உத்தியோகத்தர். மேலும் யாழ்ப்பாணம் போதனா வைத்தியசாலையில் தனிமைப்படுத்தல் விடுதியில் சேர்க்கப்பட்ட 3 நோயாளிகளுக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சாவச்சேரி மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட கொடிகாமத்தைச் சேர்ந்த பெண் ஒருவருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. மன்னர் பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவர் மற்றும் பவுனியா பொது வைத்தியசாலையில் சேர்க்கப்பட்ட ஒருவர் என மேலும் இருவருக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. சங்காணி சுகாதார மருத்துவ அதிகாரி பிரிவில் 81 வயது வயோதிப பெண் ஒருவருக்கும் அவரது பேரனுக்கும் தொற்றுள்ளமை உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது.